வெல்கம் டு SAK என்டர்டெயின்மெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கிற ஹெரிட்டேஜ் ஹோட்டலில் இருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட் இருக்குனாங்க. ஸோ அதில் என்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் வந்திருக்கோம். வாங்க. வாங்க, இந்த டோரோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். இந்த டோருக்கு பேர் வந்து மயூஸ் துவார் அப்படின்ருக்கு. இது எப்படி வந்துச்சு இதுக்கு பேர்னா, 1700s ராயல் ஃபேமிலி ஆஃப் மயூர்ஸ், அதாவது அங்கே அவங்க வந்து ஒரு நார்த்தன் ஒரிசா டிஸ்ட்ரிக்டில் அவங்க கட்டின பேலஸோட என்ட்ரன்ஸ் டோர் தான் இந்த மயூஸ் துவார். இந்த டோர் வந்து ஸ்பெஷலாக ஹேண்ட்மேட்லே பண்ணது, ஹேண்ட்கிராஃப்டட் டோர்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த பேலஸோட என்ட்ரன்ஸ் டோராகவே இருந்துச்சு, அதாவது அவங்க கட்டின ஃபோட்டோட என்ட்ரன்ஸ் டோராகவே இதுதான் இருந்துச்சு. ஸோ அது வந்து உங்களோட சிம்பிள் ஆஃப் ஹெரிட்டேஜ் அப்படின்னு மயூர் டைனாஸ்டியோட சிம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. 1945 இவங்க ஃபேமிலி வந்து யூஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் மகேகர் ஆஃப் அமேனியன் ஃபிலிம் எஸ்ஆர் போஸ் அவங்களோட கேரில் தான் விட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள்ட்டருந்து ப்ரொக்யூர் பண்ணி இப்போ வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டோர்லாம் இப்போலாம் கட்டணும்னு நினச்சா கூட வாய்ப்பே இல்லை, இட்ஸ் மிஷின் இம்பாசிபிள் தான். இப்போ வாங்க ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே கிறிஸ்மஸ் டயத்தில் வந்தனால இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் ஒகேஷன்ஸில் இவங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதாவது செட்டப் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் வந்தனால இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. இந்த மாதிரி செட் பண்ணி டெக்கரேஷன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது மேபி எப்போதும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஃபெஸ்டிவ் ஒகேஷன்ஸில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேனியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். அங்கே தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்தது, பஃபட் புக் பண்ணியிருந்தது பேனியன் ரெஸ்டாரண்ட்டில் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக போயிடுவோமே அப்படின்னு கம்மங்கூழ் வச்சுருந்தாங்க. எஸ், இது வந்து ட்ரெடிஷ்னலும் கூட உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் இருந்துச்சு, ஃப்ரூட் ஜூஸ். இது வந்து இது பார்த்தீங்கன்னா வெனிலா மில்க் ஷேக். இது பார்த்தீங்கன்னா பாகக்காய் ஜூஸ். இது ஜீரா வாட்டர் டைஜஷன் காண்டி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பட்டர் ஹனி அந்த மாதிரி பிரெட்ஸுக்கு தடவுறது அந்த பிரெட் ஸ்ப்ரெட்டிங்ஸ் அதுக்கு வச்சுருந்தாங்க, ஹனி பட்டர் ஜாம் எல்லாம். இது வந்து பிரெட்டு வந்து ஒயிட் பிரெட் இருந்துச்சு, ப்ரௌன் பிரெட் இருந்துச்சு, மல்டிகிரெயின் பிரெட்டும் இருந்துச்சு. இது டோஸ்டர் அதுக்கு. இது வந்து சிக்கன் சாசேஜ். சாசேஜ்னு எப்படின்னா அமெரிக்காவில் அந்த ஹாட் டாக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் சாசேஜ். இது வந்து பாயில்டு எக்கு. சிக்கன் மசாலாவும் இருந்துச்சு. இது வந்து டீ, ஹாட் சாக்லேட், மில்க்கு, பூஸ்ட் அந்த மாதிரி அந்த ஸ்டப்ஸ்லாம் இருந்துச்சுங்க. கேட்டால் வந்து பொறுத்துருவாங்க சூடாக. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் சட்னி, கோகோனட் சட்னி, தேங்காய் சட்னி இருந்துச்சு, தக்காளி சட்னி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பொடி, பொடிக்கு எண்ணெய், பொடியும் எண்ணெயும் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வெஜ் நூடுல்ஸு. இது வெஜ் பாஸ்தா. இது ஸ்வீட் பொட்டேட்டோ அவுச்சு வச்சுருந்தாங்க உருளைக்கிழங்க. இது ஸ்வீட் கார்னு. இது இட்லி வச்சுருந்தாங்க எல்லாமே. இது மிளகு இட்லி வச்சுருந்தாங்க எல்லாமே. ஆறிடக்கூடாதுன்னு ஹீட் வெசல்ஸில் வச்சுருந்தாங்க எல்லாமே, ஹாட்டாக இருக்கணும்ட்டு. இது சாம்பார். இது பொங்கல். இது வந்து பார்த்திங்கன்னா வடையும் இங்கிட்டு போண்டாவும் இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இது இருந்துச்சு, அதுக்கு பன்னீர் பரோட்டா இருந்துச்சு. இது ஊறுகாய் இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா சேமியா பாயாசம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே இருந்துச்சு. இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்த டிஷ்ஷஸ், இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மசால் போண்டா. மசால் போண்டா நல்லா இருந்துச்சு, ஒரு ஃப்ளேவரியாக ஓகே நல்லா இருந்துச்சு மசால் போண்டா. அடுத்த வடை, வடை ஆப்வியஸ்லி நல்லா இருந்துச்சு. வடை தீர தீர சூடாக தீர தீர சூடாக சூடாக ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க, எல்லாமே தீர தீர சூடாக ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு இட்லி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படின்ட்டு அதை சாம்பாரில் டிப் பண்ணி சட்னியில் தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க, இது சூப்பராக இருந்துச்சு. அப்படி சூடாகவும் இருந்துச்சு, அந்த காரம் ரொம்ப மிளகோட இது இல்லாமல் நல்லா இருந்துச்சு. இது நூடுல்ஸு, வெஜ் நூடுல்ஸு. எனக்கு நூடுல்ஸ் மோஸ்ட்லி ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும், பட் இது வந்து நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே அப்படின்னா நல்லா இருந்துச்சு நூடுல்ஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் சாசேஜ் அந்த பிரிச்சோடனே ஒரு கேக் அந்த ஃபீல் வரும், இதுவும் நல்லா இருந்துச்சு. நாட் மோர் ஸ்பைசி, அது நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நம்ம ஆர்டர் பண்ணால் சுட சுட ஊற்றுறவங்க என்ன வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வேணால் சொல்லிக்கலாம், அதெல்லாம் இருந்துச்சுங்க. வெங்காய தோசை அவங்களோட ஸ்பெஷல் தோசையும் ஒன்று சொன்னோம், அது இருந்துச்சு. சொல்லிட்டு வந்துட்டோம்னா அவங்க டேபிள் கொண்டு வந்துருவாங்க, நாங்கள் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டேன். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் என்னென்ன இருக்குது மற்ற ஐட்டம்லாம் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ், ஸ்வீட் ஃப்ளேக்ஸ் இது இருந்துச்சு, பிளெயின் சாண்ட்விச் இருந்துச்சு, ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, ஸ்ப்ரவுட்ஸு சிறுதானியங்கள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கட் ஃப்ரூட்ஸ், கட் பண்ணி ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு, அதுவும் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குன்னா கொய்யாப்பழம் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் இருக்குது, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பப்பாயா இருந்துச்சு, இது மூணும் இருந்துச்சு. நமக்கு பப்பாயாக்கும் இதுனால சரி பைனாப்பிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து மஃபின்ஸ் வெரைட்டிஸ், அந்த பிரெட்ஸ் அந்த வெரைட்டிஸ் இருந்துச்சோ, பேக்கிங் வெரைட்டிஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. டீ இந்த கேக் வெரைட்டிஸு, இந்த மஃபின்ஸு, அந்த டோனட்ஸு, அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ்லாம் இருக்குது. க்ரீம் டோனட்ஸ் அண்ட் அசட்டட் டோனட்ஸு இருந்துச்சு. இது நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது இந்த ஜூஸு, பாவக்காய் ஜூஸு எடுத்து வந்து ட்ரை பண்ணுவோமேனு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்துட்டு கடைசியாக குடிச்சிடாதீங்க, ஏன்னா குடிக்க முடியாது. அந்த கசக்கு பாவக்காய்னாலே கசக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. குட் ஃபார் ஹெல்த். இது வந்து கெலாக்ஸு. அந்த தோசை வெங்காய தோசை சொன்னோமா, அது வந்துருச்சு. நாங்கள் எடுத்து நான் எடுத்துகிட்டு ஒரு பாட்டி அதுவும் போட்டு கொண்டாந்துட்டாங்க. இது வெங்காய தோசைன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது, இது நாங்கள் அவங்களோட அன்னைக்கு உள்ள ஸ்பெஷல் தோசை ஒன்று இருந்துச்சு, அதுவும் சொன்னோம். ஸ்பை கிறிஸ்பியாக இருக்கிற தோசை நார்மலாக இருந்துச்சு, சூடாக இருந்துச்சு, ஓகே தோசை நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட்டு, பிரெட்டை எடுத்து அந்த டோஸ்டரில் விட்டிங்கன்னா டோஸ்ட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்குள்ளே பட்டரும் ஜாமும் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். வேஃபில்ஸ் மோஸ்ட்லி எனக்கு பேசிக்காகவே வேஃபில்ஸ் எனக்கு அந்தளவு பிடிக்காது, ஏன்னா கிறிஸ்பியாக இருக்காது, ஒரு மாதிரி பண்ணு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேஃபில்ஸ் எனக்கு பிடிக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட்டு, இது சூப்பராக இருந்துச்சு ஹாட் சாக்லேட். ஸோ அவ்வளோதான். இதோட பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 499 வந்துச்சு. நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம். பேனியன் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு என்னடா உள்ளக்க உட்காந்துருந்தோமே அப்படின்னு நினச்சிருக்காமல் சைடில் தான் இருக்குது பேனியன் ட்ரீ. ஸோ இது வந்து 100 இயர்ஸ் லிவிங் பேனியன் ட்ரீ, நியர்லி 100 இயர்ஸ். ஸோ இது வந்து ஃப்ரான்சிஸ் சர்ச் லைட், அதாவது இதோட ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் வந்து இது போட்டிருந்தாங்க. 1937 இதோட இயர் ஆஃப் மேனுஃபேக்சர்னு போட்டிருந்தாங்க. பிரிட்டிஷ் ஆர்மி, அதாவது டியூரிங் த வேர்ல்டு வார் செகண்ட், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது, நார்மல் ரூம்ஸ் இருக்குல்ல அவங்களாம் வந்து இங்கே குளிக்கலாம். வித் அட்டாச்சு ஸ்விம்மிங் ஃபூல், அதாவது ப்ரைவேட் ஸ்விம்மிங் ஃபூலும் ரூம் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சார்ஜ் பெர் டூ பர்சன்ஸ்க்கு 10,000 சொன்னாங்க. நார்மல் ரூம் வந்து 6,000 பெர் டூ பர்சனுக்கு. அந்த அது மாதிரி 2% வந்து என்னென்ன பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் பஃபட்டும் டின்னர் பஃபட்டும் ஃப்ரீ. மதியத்துக்கு பஃபட் கிடையாது, ஹோட்டல் மாதிரி தான் ரெஸ்டரண்ட் மாதிரி பே பண்ணி சாப்பிடணும். என்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே ஒரு பக்கி இருந்துச்சு, அந்த பக்கியில் கூட்டி போக முடியுமான்னு கேட்டோம். ஓகே கூட்டி போகிறாங்க சொன்னாங்க. ஸோ அதில் தான் இப்போ நான் சுற்றி காட்டிக்கிட்டிருக்கேன். இங்கே அந்த ரூம்ஸ் ஒவ்வொரு இங்கே வந்து வில்லா மாதிரியும் புக் பண்ணிக்கலாம், நார்மல் டீலக்ஸ் ரூமாகவும் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து விட்டு அட்டாச்சு ஸ்விம்மிங் ஃபூலும் இருக்குது, நார்மலைஸும் இருக்குது. அதோடய ப்ரைஸ் தான் நாங்கள் சொன்னேன், இப்போ 10,000 ஒன்று இருக்குது, 6,000 ஒன்று இருக்குது ஃபார் 2 பர்சன்ஸ். இப்போ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பஃபட் இருக்குது, டின்னருக்கு பஃபட் இருக்குது வீக் டேஸில், ஆனால் லஞ்சுக்கு வந்து பஃபட் கிடையாது வீக் டேஸில். அதாவது சண்டேஸ் மட்டும் லஞ்சுக்கும் பஃபட் இருக்குது. ரூமில் வந்து இவ்வளோ தூரம் வந்து சாப்பிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இல்லை. உள்ளக்க ரூம்குள்ளேயே ஒரு ரூம்கிட்டே உங்களுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும், வேணும்னா சைக்கிள்லாம் எடுத்து வந்துக்கலாம், வாக்கிங்கும் வந்துக்கலாம். இப்போ இவங்க வீக்கெண்ட் எஸ்கேப்னு ஒரு பேக்கேஜ் போட்டிருக்காங்க, அதாவது 2 நைட்ஸ் அண்ட் 3 டேஸ்ங்கிற அந்த பேக்கேஜ் போட்டிருந்தாங்க. அது வந்து 2 பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூமுக்கு வந்து
16,000 ப்ளஸ் டேக்ஸு. அது போக லக்ஸரி வில்லா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 19,000 ப்ளஸ் டேக்ஸ் ஃபார் 2% போட்டிருந்தாங்க. ஸோ அது அந்த பேக்கேஜில் என்னென்ன இருக்குன்னா வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்துருவாங்க, வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருவாங்க, அப்புறம் பஃபட் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ரீ கொடுத்துருவாங்க பேனியன் ரெஸ்டாரண்ட்டில், அதாவது 2%க்கு. அப்புறமாட்டி 15% டிஸ்கவுண்ட் ஃபார் ஸ்பா கொடுத்துருவாங்க. அப்புறம் 10% டிஸ்கவுண்ட் ஃபார் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், அதுக்கப்புறம் அந்த டீ காஃபி ரூம் சப்ளைஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், அப்புறம் வைஃபை அன்லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடணும்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக வரும். ஸோ ஓகே, பாய்.